உலகத்துல கடந்த பல வருடங்களா நம்ம ஞாபகத்துக்கு வர சில சுவாரஸ்யமான இடங்கள் என்று சொன்ன உடனேயே உலகின் ஏழு அதிசயங்கள் தான். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம கண்ணுக்கும் மூளைக்கும் எட்டாத வகையில சில அழகான மற்றும் மர்மமான இடங்கள் இருக்கிறது என்றும் விஞ்ஞானிகளாலேயே அந்த இடங்கள் எப்படி உருவானது என்று விவரிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஏழு அதிசயங்கள் இவைகள் முன்னாடி கால் தூசி என்று சொன்னாலோ நாம் சில நிமிடம் யோசிக்கத்தான் வேணும். உண்மையிலே உங்களை பிரமிக்க வைக்க போகும் இடங்கள் என்னென்ன பார்க்கலாம். பாய்லிங் ரிவர், லா பாம்பா என்று அழைக்கப்படும் இம்பிஷ்கா என்ற நதிதான் பாய்லிங் ரிவர். இதன் நீளம் 6.4 அளவுக்கு கொண்டிருக்கிறது. இந்த நீர் சூரிய ஒளியினால் சூடாக ஆவதில்லை. இந்த நீர் பூமியில் அடிபாகத்தில் உள்ள ஜியோ தெர்மல் ப்ராசஸ் என்பதனால செயல்படுது. அந்த நீர் மேற்பரப்புக்கு வரும்போது கொதிக்கும் நீராக வெளிவருது. ஆனாலும் ஒரு மனிதனால் தாங்கக்கூடிய தேவையான அளவு சூடு அந்த நீரில் தேக்கி வைக்குமா? அந்த நீரில் சிறிய வகை உயிரினங்கள் ஏதாவது விழுந்ததுனா அவ்வளவுதான். சில குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இந்த நீர் 135 டிகிரி செல்சியஸ் முதல் 200 டிகிரி செல்சியஸ் வரை அந்த அதிகமான சூடின் நீரின் அளவு காணப்படுமா? க்ரூனர் சி, த அண்டர் வாட்டர் பார்க். இந்த இடம் ஆஸ்திரியாவில் ஸ்டிரியா என்ற இடத்தில் அமைந்திருக்குது. பெரும்பாலும் இந்த இடம் வருடத்தில் சுமார் 8 அல்லது 9 மாதங்கள் பனியால் மூடப்படும் என்று குறிப்பிடுகின்றனர். ஆனால் வசந்த காலம் பிறக்கும்போது அந்த துவக்கத்திலேயே பனி உருக தொடருமா? இந்த இடத்துல அமைந்திருக்கும் ஏரியின் நீர்மட்டம் மெதுவாக மேலே எழும்புமா? நார்மலாக அந்த ஏரியின் ஆழம் 12 அடி மட்டும்தான் இருக்குமா? இந்த பனி உருகும்போது சுமார் 35 அடி ஆழம் வர ஏறுமா? அந்த ஏரியும் கூடவே சேர்ந்து அந்த பூங்காவும் தண்ணீரில் மூழ்குமா? பூங்காவில் இருக்கிற பெஞ்சஸ், வாக்கிங் ஃப்ளோர்ஸ், பிரிட்ஜஸ் மற்றும் சுற்றுவுள்ள எல்லா மரங்களும் நீருக்கடியில் மூழ்குமா? தரைமட்டத்தில் மட்டும் பூக்கிற அந்த ஆல்ஃபா என்ற பூக்கள் நீரின் ஆழத்திலும் அது பூக்குமா? டோர் டு ஹெல். இந்த டோர் டு ஹெல் டர்விஸ் டர்க்மெனிஸ்தான் என்ற இடத்தில் அமைந்திருக்குது. 1971 ஆண்டில் சோவியத் அரசு ஒரு குகைக்குள் துளையிடும் போது தவறுதலாக மற்றொரு இடத்தில் துளையிட்டு விட்டனர். துளையிட்ட பின் அந்த இடமே இடிந்து விழுந்து ஒரு வட்டத்திற்குள் நின்றது. பின்னர் அந்த இடத்தில் விஷ தீப்பொறிகள் கசிய தொடங்கின. இந்த பள்ளம் 230 அடி அகலமுள்ள துளை என்றும் இந்த நெருப்பு 40 ஆண்டுகள் மேலாக தீப்பிடித்து வருகிறது என்றும் தெரிவிக்கின்றனர். தொழில்நுட்ப ரீதியாக இந்த பள்ளத்தை தர்வாச வாயு பள்ளம் என்று அழைத்தாலும் அங்கே இருக்கும் மக்கள் இந்த பள்ளத்தை நரகத்தின் வாசல் என்று அழைக்கப்படுது. ஏனென்றால் அந்த இடத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான சத்தம் கேட்பதாக அந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். ரிங்கிங் ராக்ஸ், ஓட் பென்சில்வேனியா அப்பர் பிளாக் என்ற இடத்தில் அமைந்துள்ளது தான் இந்த ரிங்கிங் ராக்ஸ். இந்த பாறை 7 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஆனால் இந்த பாறைகளிலிருந்து வரும் ஒலி மிகவும் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. அங்கே இருக்கும் மக்கள் இந்த பாறைகளை பற்றி கூறும்போது உண்மையிலே இந்த பாறைகள் கல்லால் செய்யப்பட்டதா என்ற கேள்வி எழுப்புகின்றனர். ஏனென்றால் இந்த பாறைகளில் ஒலிக்கும் ஒலி ஒரு வித்தியாசமான மியூசிக் கருவியை போன்றே இருக்குமா? விஞ்ஞானிகள் இந்த கல்லை உடைத்து பார்த்தபோது அந்த பாறைகள் பெரும்பாலும் மனித காது போன்ற வடிவத்தை கொண்டுள்ளதாக குறிப்பிடுகின்றனர். இந்த பாறைகள் நீண்ட வருடமாக எப்படி இந்த ஒலி உருவாகிறது என்பது விஞ்ஞானிகளுக்கே ஒரு பெரிய தலைவலி என்று குறிப்பிடுகின்றனர்.
த பெர்முடா ட்ரையாங்கிள் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் பகுதியில் அமைந்திருக்குது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். இதற்கு இன்னொரு பெயர் த டெவில்ஸ் ட்ரையாங்கிள். ஏனென்றால் கடந்த 19 நூற்றாண்டு முதல் இப்பொழுது வரை சுமார் 8000 மனிதர்கள் காணாமல் போயிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் 50 கப்பல், 20 விமானம் போன்றவை அந்த இடத்திலேயே மாயமாக மறைந்து இருக்குதுன்னு தெரிவிக்கின்றனர். இந்த இடத்தில் மர்மமான சூழ்ச்சி எவராலும் அழிக்கப்படவில்லை என்றும், இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்த உடனேயே காணாமல் போகிறார்கள் என்றும் பலரும் தெரிவிக்கின்றனர். ஆனாலும் சில விஞ்ஞானிகள் இது கட்டுக்கதை என்று சொன்னாலும், இப்பொழுது வர காணாமல் போனவர்கள் எங்கே என்ற கேள்விக்கு இன்னமும் பதில் இல்லை. இந்த உலகம் ஒரு மர்மத்தில் உருவானது. சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைத்தாலும் பெரும்பாலும் பல விஷயங்கள் இன்னமும் மர்மம் என்ற வார்த்தையிலே எவராலும் தீர்க்கப்படாத புரியாத புதிரா இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்குது.